வாக்கு மூலம்னா வந்து உண்மையை பேசணும். இப்ப நிறைய பேர் வந்து என்னென்ன இதுக்கு முன்ன மாதிரி எழுதுறது இல்லை. இது வந்து எப்படின்னா எழுதிக்கிட்டு இருந்தோம். இப்ப 2000 July 31st இருந்து 2009 மே வரைக்கும் எழுதுறது மட்டும்தான் வேலை. இப்போ அன்னைக்கெல்லாம் வந்து இந்த ஆர்க்குட்டு இங்கெல்லாம் வந்து அவளுடைய கட்டுப்பாட்டில் தான் வந்து எல்லாம் இருந்தது. அப்போ வந்து ஒன்றும் மூச்சு காட்ட முடியாது. அதனால் வந்து மாடு மாதிரி அழிச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து அழித்து விளையாடுறோம். ஒன்று அடுத்தது, அன்னைக்கு நாம் எழுதி போட்ட விஷயங்கள் மக்கள்கிட்ட போய் சேர்ந்து மக்கள் வந்து ஏதோ கொஞ்சம் காசு கொடுக்குறோம்பா, உன் நேரத்தை செலவழித்து எனக்கு இந்த உதவியை செய் அப்படிங்கிறாங்க. இப்போ நாம் வாங்குகிற அந்த கட்டணங்கிறது வந்து என்னடானா ஒரு காம்பன்சேஷன் தான். இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, இதே என்னது ஆயக்கலைகள் 64ங்கிறான். நாம் வந்து 65வது கலையை உருவாக்கிடுவோம் 24 மணி நேரத்தில். அது நம்ம ரேஞ்சு என்ன. நம்ம கெட்ட நேரம் வந்து இந்த ஒரு சப்ஜெக்ட் தான் வந்து கிளிக் ஆச்சு. அதை வச்சு பின்னாலேயே வந்துக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக. இந்த யூடியூப் சேனல் இது மானிட்டைஸ் ஆகிருக்கு. அதே போல் வெப்சைட்டு, அது கூகுள் ஆட்சன்ஸ் அப்ரூவ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து கிண்டில், அதே போல் வந்து இந்த பிரிண்டடு புக்ஸு. இப்படி இதை வந்து டெவலப் பண்ணிட்டா அதுக்கப்புறம் வந்து இந்த தொழிலுக்கே வந்து மங்களம் பாடி விட்டுடலாம். ஏண்டன்னா ஒய்யால இந்த 5 வட்டி 10 வட்டி அப்பா அம்மாவுக்கு சோறு போடாத பக்கி மக்களை ஜாதி பெயரால் மதத்தின் பெயரால் பிரிச்சு பிரிச்சு பார்த்தா பரவாயில்ல. இவன்லாம் வந்து மனநோயாளி. இவன்லாம் வந்து இதை ஒரு லூப் போல காட்டுறான். இதை வந்து நான் வந்து அண்டர் கரண்டாக வச்சுக்கிட்டு ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு வரேன். இப்போ என்னுடைய பாலிசி வந்து என்னடான்னா என்னுடைய தைரியம். பொய்யால இவன்லாம் வந்து ஆஃப்டர் ஆல் சுயநலத்துக்காகவே தர லோக்கலுக்கு இறங்குறான். என்னது வந்து பொதுநலம். என்னுடைய லட்சியத்துக்கு பின்னாடி ஒரு நாடு இருக்கு, ஒரு நாடு இருக்கு. நான் பாதாளம் வரைக்கும் இறங்கலாம், ஆனால் நாம் வந்து இறங்குறதில்ல. பார்ப்போம்.